ஃபீச்சர் BA6 ரெண்டு வாரம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி பரமக்குடி போகுது, ராம்நாட் டிஸ்ட்ரிக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம், புது மாடல் எல்லாமே நிறையா மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறதுல. ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. அதுபோக கீழே வந்து பார்த்திங்கன்னா பம்பர் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நியூ ட்ரெண்ட் இது. இப்போ வந்து கீழே வந்து அப்படியே அந்த முன்னாடி பம்பர் வைசர் ஒன்று கொடுத்துருக்கோம், தரமாக இருக்குது. அதுபோக வெளில ரெண்டு ஹெட்லைட்டு சட்டி டூ வரும். அதுபோக முன்னாடி பார்த்திங்கன்னா SS மிரரு, மேலே பார்த்துட்டிங்கன்னா மல்டிஆக்சன் மிரரு, அது மேலே ஒரு போலீஸ் லைட்டு மல்டி கலர் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. வீல் கப்பு அதே மாதிரி பாண்டியன் குடிச்சோடைய ஓன் டிசைன் சிம்பிளி பாரு ப்ளூ கலரு நல்ல நச்சுன்ட்ருக்கு சுரேஷ் ட்ராவல்ஸு. அதே மாதிரி மேலே பார்த்துட்டிங்கன்னா கீரியர் வைசரு ஏணி இந்த மாதிரி பாண்டியன் குடிச்சோட ஓன் இருக்கு. சைடில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பாக்ஸு, அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். இந்த வண்டி கட்டடிச்சிருக்கு, நாமக்கல்ல போய் கட்டடிச்சிட்டு வந்த வண்டி, தரமாக சூப்பராக தூக்கி நிற்குது. இது மேலே பார்த்துட்டிங்கன்னா ஜாக்வாரில் பார்த்தீங்கன்னா ஜாக்வாரிலே ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்கு, ஜாக்வார் டைப் இது, ரியர் ஜாக்வார் டைப் பண்ணி கொடுத்துருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா SS பம்பர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ரியரில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பிக்சர் போட்டு கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தான். அதேமாதிரி இந்த மாடலே பார்த்தீங்கன்னா நியூ மாடல் இது, இந்த வண்டியை ஃபஸ்ட்டு வண்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ரியர் வந்து புத்தம்புது மாடல் இது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 6 லைட் மாடல் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வண்டிக்கு பொதுவாக கோச்சுக்கு மட்டும்தான் வரும் இது, ஆனால் பட் இந்த வண்டிக்குமே ஃபஸ்ட் டைம் அது பண்ணி கொடுத்துருக்கோம். சைடு கிளாஸ் ஃபுல்லாகவே ஃபிக்சல் எல்இடி லைட் ஓடிக்கிட்டு இருக்கு. சைடு பாடியிலும் பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் லைட் அது, அதுமாதிரி தரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதேமாதிரி டிரைவர் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டெப் படி கொடுத்துருக்கு. அந்த ஹேண்ட் பிரேக்கு சீட் பெல்ட் இந்த மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கு இந்த வண்டியில். இந்த வண்டி எல்லாமே மேனுவல் தான். அதேமாதிரி முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து அலுமினியம் பிளேட் போட்டு கொடுத்துருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உட்டன் மேட் போட்டு கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்டு கேபினுக்கு பார்த்தீங்கன்னா கேபின் டோர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு. அதேமாதிரி டீ பாரிசன் பின்னாடி ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா டிரைவர் திங்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே வச்சுக்கலாம், உள்ளே ஆம்பு வந்துடுது. அதேமாதிரி அதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார் செட்டு, அதுக்கு மேலே ஆம்பு கீழே பார்த்தீங்கன்னா ஆம்பு வந்து ஃபிட் பண்ணி எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம். இது பின்னாடியே பார்த்தோன்னா எல்லாமே திங்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பர்த்து லார்ஜ் பர்த்து ஒன்று போட்டு கொடுத்துருக்கு. அது பின்னாடி சீட் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு, அதுலேயுமே திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டேஷ் போர்டு இந்த இது எல்லாமே வந்து ஒரிஜினாலிட்டி தான். அதேமாதிரி கியர் ஆடோட ஆல்ட்ரேஷன் வந்து இந்த வண்டி புதுசாக பண்ணி கொடுத்துருக்கோம், ஸ்டேரிங்லாம் ஒரிஜினலாகவே வரும். முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி தான், டிரைவருக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். இந்த இடம் லொக்கேஷனே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும், தரமாக இருக்கும். இவர் தான் இந்த வண்டி ஓனரு. உள்ள சீட்டு பார்த்துட்டிங்கன்னா லேட்டஸ்ட் கிளாத் இது, நல்லா சூப்பராக இருக்கு. சைடு ஆட்ராக்லேயே அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சார்ஜர் பாயிண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு, கிளாஸ் டாப் பண்ணி கொடுத்துருக்கு அந்த வண்டிக்கு. ஃபுல்லாகவே ஜேபிஎல் சிஸ்டம் தான் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ரியர் ஜாக்வாருக்குள்ளே மினி டாப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு, அதே மாதிரி மினி ஆட்ராக் ஒன்று போட்டு கொடுத்து அதில் ஜேபிஎல் மாட்டி கொடுத்துருக்கு, 4A லேசர் ஒன்று மாட்டி கொடுத்துருக்கு. இதில் பார்த்துட்டிங்கன்னா டேப் எல்இடிலையும் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, நல்லாயிருக்கு, வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு சீட்டுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கேப் இருக்குது. அதேமாதிரி சீட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. டபுள் ஹேண்டில் மாடல் இது, மேக்கன் மாடல் சொல்லுவோம், அந்த சீட்டு போட்டு கொடுத்துருக்கு. அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா கியர் பாக்ஸ் வேலை பார்க்குறதுக்கு வந்து அந்த ரெண்டு போல்ட்டை ஓப்பன் பண்ணால் போதும், கியர் பாக்ஸ் எல்லாம் வேலை ஆகிறதுக்கு அதுக்கு உண்டான ப்ரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. டியூப் பரிசன் கீழே ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம், ஸ்லைடிங் ஃப்ரேமு, அது ஓப்பன் பண்ணால் டிரைவர்கிட்ட நம்ம வந்து பேசிக்கலாம். அதேமாதிரி இங்கே அங்கிட்ட உள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அது டிவி பார்த்துட்டிங்கன்னா 43 இன்ச் LED ஸ்மார்ட் டிவி ஒன்று போட்டு கொடுத்துருக்கு.